வணக்கம். இது லங்கா4news. இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐஎஸ் பயங்கரவாதிகள் தொடர்பில் விசாரணை. இலங்கை வரும் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு அரசியலமைப்பில் இடமில்லை. கீன்ஸ் நெல்சன். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம். 20% குறையும் மின்சார கட்டணம். இன்று வெளியான முக்கிய அறிவிப்பு. சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்பட மைத்திரிக்கு தடை நீடிப்பு. நாட்டில் அரசுக்கு தட்டுப்பாடு. தொடர்பின விரிவான செய்திகள். குஜராத்தில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ் பயங்கரவாதிகளான 4 இளைஞர்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள குஜராத்தின் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நாட்டுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளனர். இலங்கை அரசாங்கம் இந்த விவகாரம் தொடர்பில் 2 பேரை கைது செய்துள்ளது. எனினும் ஒஸ்மன் ஜெராட் என்ற நபர் தலைமறைவாகியுள்ள நிலையிலேயே குஜராத்தின் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளனர். ஜெராட் தேடப்படுகின்றார் என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளதுடன் அவரை கைது செய்பவர்களுக்கு சன்மானத்தை அறிவித்துள்ளது. மே 20 குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் ஐஎஸ் சந்தேக நபர்கள் என சந்தேகப்படும் இலங்கையைச் சேர்ந்த நால்வரை கைது செய்ததன் மூலம் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் பாரிய தாக்குதல் முயற்சியை முறியடித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலையும் பொதுத் தேர்தலையும் 2 வருடங்களுக்கு ஒத்திவைத்து தேவைப்பட்டால் இதற்கான பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் பாலிதரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாமலே இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுகின்றார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது. ஜனாதிபதி தேர்தலுக்காக சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் கீன்ஸ் நெல்சன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ள ஊடக சந்திப்பு ஒன்றிலேயே அவர் குறித்த விடயம் தொடர்பில் அறிவித்திருந்தார். பாலிதரங்கே பண்டார இந்த கதையை நாட்டுக்கு கூறும் முன் அரசியலமைப்பின் எந்த பிரிவு இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை அவர் முதலில் சுட்டிக்காட்ட வேண்டும். இவ்வாறான பொறுப்பேற்ற அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு பாலிதரங்கே பண்டாரவிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். நாட்டின் நிறைவேற்று ஜனாதிபதி அரசியலமைப்பை பாதுகாப்பேன் என உறுதிமொழி வழங்குகிறார். பாலிதரங்கே பண்டார அரசியலமைப்பை மீறும் செயலையே மேற்கொள்கின்றார். ஜனாதிபதி தேர்தலையும் பொதுத் தேர்தலையும் 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்க அல்லது பதவிக்காலத்தை நீட்டிக்க பிரேரணைகள் கொண்டுவரப்பட்டால் அந்த பிரேரணைகளை நிச்சயமாக தோற்கடிப்போம். பொதுத் தேர்தலை பின்போடுவதற்கு அரசியலமைப்பில் ஏற்பாடுகள் இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பிலான சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவது தொடர்பில் அரசியலமைப்பில் எந்த ஏற்பாடும் இல்லை. பதவி பிரமாணத்தில் நாட்டின் நிறைவேற்று ஜனாதிபதி அரசியலமைப்பை பாதுகாப்பதாக உறுதிமொழி வழங்குகிறார். அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒன்றை எவ்வாறு பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவது என்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் கீல் நெல்சன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி இன்றைய தினம் மாற்றங்கள் ஏதுமின்றி பதிவாகியுள்ளது. செலான் வங்கியில் அமெரிக்க டாலரின் வாங்குதல் மற்றும் விற்பனை விகிதங்கள் மாற்றமின்றி ரூபாய் 294.15 மற்றும் ரூபாய் 303.65 மக்கள் வங்கியில் அமெரிக்க டாலரின் வாங்குதல் மற்றும் விற்பனை விகிதங்கள் மாறாமல் ரூபாய் 295.13 மற்றும் 305.12 பதிவாகியுள்ளது. மின்சார கட்டணத்தை 10-20% வரை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் மின்சார சபையை மறுசீரமைத்தால் மின்சாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என இலங்கை மின்சார சபை பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று விசேட செய்தியாளர் மாநாட்டை நடத்தும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் 2வது மின் கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரேரணையை ஜூலை 1 மின்சார சபை மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அங்கு மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ள மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் வெளிநாட்டு நிறுவனங்களின் தேவைக்கேற்ப மின்சார சபையின் தற்போதைய நிர்வாகம் செயற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடையை எதிர்வரும் 12 வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார துங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பான தடை உத்தரவை வரும் 12 வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியலமைப்பின் பிரகாரம் கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு சட்டப்பூர்வ உரிமை கிடையாது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் கீரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக மொத்த மற்றும் சில்லறை விற்பனை கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கீரி சம்பா விற்பனைக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக மொரட்டுவையில் உள்ள பிரபல மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கீரிச்சம்பாவின் கட்டுப்பாட்டு விலை 260 ரூபாவாகவும் மில் வைத்திருக்கும் வியாபாரிகள் கீரிச்சம்பாவை 300 ரூபாய்க்கு மேல் விற்கின்றனர். சம்பா அரிசியின் கட்டுப்பாட்டு விலை 230 ரூபாயாக உள்ளதால் ஆலைகளை வைத்திருக்கும் வியாபாரிகளிடம் அதனை விட அதிக விலை கொடுத்து கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அதிக விலைக்கு அரிசி வாங்கி கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க முடியாததால் மொத்த விற்பனை மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் கீரிச்சம்பா சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lanka4news என்னும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.